ஒன்று பேதுரு 4வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கிறேன். 12 பேதுரு 4வது அதிகாரத்தின் 12-13 வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னி, எதற்காக தேவன் இதை அனுமதிக்கிறார்? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி வெளிப்பட போகிற மகிமையை கம்பேர் பண்ணும் போது இப்போ நாம் அனுபவிக்கிற பாடுகள் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்லணும்னா, நம் பாடுபட்டதே நாம் எண்ணாம போகும்படியாக அவருடைய மகிமை அவ்வளவு பிரகாசமாய், அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். கொஞ்சம் பாடு, பெரிய மகிமை. இதைதான் 1 பேதுரு 1வது அதிகாரத்திலே 6-7 வசனங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதிலே சந்தோஷப்படுகிறீர்கள்? 5வது வசனம், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. ரட்சிப்பு 3 நிலை. 1வது, ரட்சிக்கப்பட்ட அனுபவம். 2வது, ரட்சிக்கப்படுகிற அனுபவம். 3வது, ரட்சிக்கப்பட போகிற அனுபவம். அதுதான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்படுகிற அனுபவம் என்பது அந்த ரட்சிப்பில் நிலைத்திருப்பது. ரட்சிக்கப்பட போகிற அனுபவம் என்பது கடைசி நாட்களில் கிறிஸ்து வந்து நம்மை அழைத்துக் கொண்டு செல்வது. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இன்னும் சொல்லணும்னா, பரலோகத்தில் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தை குறித்து நீ சந்தோஷப்படுகிறாய் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று நினைக்காதீர்கள். தேவன் அனுமதிக்காமல் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் வராது. தேவனை நம்பி இருக்கிற, தேவனை சார்ந்து இருக்கிற, தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில சில சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார். எதற்காக? எப்படி அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம். என்னுடைய விசுவாசம் என்ன? நம்முடைய விசுவாசம் என்ன? ஒன்றுதான், என்னை ரட்சித்தவர் எனக்காக சுதந்திரத்தை பரலோகத்திலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். எது காணப்படாதவைகள்? நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள். நித்தியத்தை குறித்த நிச்சயம் தாங்க விசுவாசம். நம்முடைய விசுவாசம் என்ன? நான் இப்ப பைக்ல போயிட்டு இருக்கிறேன், இன்னும் 2 வருஷத்துல கத்திர எனக்கு கார் தர போறார், இதுவா விசுவாசம்? இப்படி இது விசுவாசம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் தேவன் நமக்கு சம்பாதித்து தந்த விசுவாசம் என்பது, அல்லது தேவன் விசுவாசத்தை துவங்கினவர் என்றல்லவா பெயர். தேவன் நம்மில் துவங்கின விசுவாசம் என்பது இதுதான். எனக்காக விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி ஓட கடவோம். கொஞ்ச காலம் சோதனை, பாடுகள், பொன் புடமிடப்படுவது இன்னும் அதோட இன்னும் அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள அதை கொண்டு வருவதற்காக, இன்னும் தூய்மையாக்க, இன்னும் அதனுடைய மேன்மையை பெருக பண்ண.
இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் மறுபடியும் உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் நடுவில் உங்களை சோதிக்கும்படி பட்டியறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாதிருங்கள். தேவன் உண்டை அனுமதித்தால் ஆண்டவர் மோசைக்கு நிறைய பிரமாணத்தை கொடுக்கும் போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். யாத்திராகமம் 22:6 அக்னி எழும்பி முட்களில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வயலில் உள்ள வேற எதையாவது எரித்து போட்டதேயானால் அக்னியை கொளுத்தினவன் அக்னி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். அக்னி எழும்பி எதையாவது எரித்து போட்டால் அக்னியை கொளுத்தினவன் அக்னி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். இது ஆண்டவரே கொடுத்த கட்டளை. அப்படி என்றால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், உங்கள் நடுவில் உங்களை சோதிக்கும்படி பற்றி எறிகிற அக்னியை குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள். இந்த சோதனையினால் இந்த அக்னியை தேவன் அனுமதித்திருப்பாரானால் அவன் இந்த அக்னியினால் உங்களுக்கு ஏதாவது சேதம் உண்டானால் அக்னியை கொளுத்தினவன் அக்னியினால் உண்டான சேதத்துக்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறாரே. தேவன் ஒன்று ஒரு சோதனையை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறாரால் அதனால் உங்களுக்கு ஒரு நஷ்டமோ இழப்போ ஏற்பட்டால் அதனுடைய முழு உத்தரவாதத்தையும் அவர் எடுத்துக் கொள்வார். யோபுவின் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த அக்னியை அனுமதித்தார். அதை தான் யோபு சொல்லுகிறான், அவர் என்னை புடமிட்ட பின்பு சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அதனால் அவனுக்கு என்ன உண்டானது? அவன் பொருளாதாரம், அவனுடைய சரீர பலன் எல்லாம் நஷ்டப்பட்டது. அக்னியினால் ஒரு சேதம் உண்டானால் அக்னியை கொளுத்தினவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். தேவன் அனுமதித்தார், தேவன் அதற்கு உத்தரவாதம் பண்ணினார். என்ன உத்தரவாதம்? இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு அவனுக்கு திரும்ப கொடுத்தார். இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். இதற்கு பின்பு வரக்கூடிய மகிழ்ச்சி தேவன் ஒன்றையும் நல்ல புரிஞ்சுக்கோங்க, நம்மை வேதனைப்படுத்தி ரசிக்கிறவர் அல்ல. நடுக்கடலில் இயேசு இல்லாமல் சீஷர்கள் படகுல போய்கொண்டிருந்து தத்தளித்த போது இயேசு அதை கண்டு அவர்களிடத்தில் உடனே வந்துட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ அக்னி சூளையில் போட போறதை அறிந்தது உடனே இயேசு அங்க வந்துட்டார். இயேசு அங்க இருக்கிறார். நீ ஸ்ட்ரகிள் பண்றேன்னு தெரிஞ்சதும் உன் பக்கத்துல, நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு உன் பக்கத்துல நிப்பார் தெரியுமா? அதனாலதான் இவ்வளவு பாடுகள் இவ்வளவு பலவீனங்கள் வந்து ஒன்னு அவர் விடல. அக்னியை கொளுத்தினவன் உத்தரவாதி. இந்த பாதையை கர்த்தர் எனக்கு நியமித்தது உண்டானால், அதுதான் ஈசாக்கை பார்த்து ஆபிரகாம் சொன்னார், கர்த்தர் பார்த்து கொள்வார் ஈசாக்கை. ஏன் சொன்னா? இந்த ட்ராக்ல நானா விரும்பி வரல ஈசாக்கை, அவர் தான் என்னை கூப்பிட்டு இந்த பாதையில நடன்னு சொன்னார். அவர் பார்த்துப்பார். இன்று உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாதீர்கள். ஏன் எனக்கு மட்டும், எனக்கு மட்டும்? ஓ, எல்லாம் அறிந்து அவர் அனுமதித்திருக்கிறார். இதற்கு பின்பு மகிமையான வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். கிறிஸ்து வெளிப்படும் போது உனக்கு மகிமையாய், அது உனக்கு மகிழ்ச்சியாயிருக்கும். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அநேக இந்த பாதையில நிற்க முடியாம தான் பின்வாங்கி போறாங்க, இடறி போறாங்க, விலகி போறாங்க. வேண்டாம் சகோதரா, வேண்டாம் சகோதரி, கொஞ்ச காலம் பலவித பாடுகள், இதற்கு பின்பு உனக்கு மகிமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கானானை தருவேன் என்று தான் வாக்கு கொடுத்து அழைத்தார். ஆனால் கானானை காண்பதற்கு முன்னே ஒரு ஏலிமை காண வைத்து விட்டுதான் கானானுக்கு கூட்டிட்டு போனார். இன்று ஒரு மாறா உனக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கா? இந்த ஒரு மாறாவை மட்டும் நீ சகிச்சிட்டேனா? இதை தாண்டி 12 நீரூற்று. ஒரு மாறா, ஒரு மாறாவுக்கு பதிலாய் கர்த்தர் 12 நீரூற்றை வைத்திருக்கிறார். அக்னியை கொளுத்தினவன் அதனால் உண்டாகிற சேதத்துக்கு உத்தரவாதம். இந்த பாதையில் நடத்துறது கர்த்தரானா? என் வாழ்க்கையில ஏன் இந்த மாறா? ஆமென். இந்த ஒரு கசப்புக்கு பதில் உனக்கு 12 மடங்கான பிளஸிங்ஸ். என் ஆண்டவர் உண்மையுள்ள எல்லாம் நீ நினைக்கிறதுக்கு மேல அவர் திருப்பி தருவார். அவர் உண்மையுள்ளவர். நீங்க போதும் ஆண்டவரே, சொல்லுங்க பார்க்கலாம். நீரே போதும், வேறே வேண்டாம், எந்த நண்பர் இயேசுவே, மண்ணிற்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.
கொஞ்ச காலத்து பலவிதமான பாடுகள் சகிக்க கத்த கிருபை தருகிறார். தாங்கிக்கொள், பொறுத்துக்கொள். இத்துன்பத்துக்கு பதிலா இன்பத்தை காண செய்கிறவர். வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாய் தேவன் நீ வெட்கத்தை உன் வெட்கத்துக்கு பதிலாய் இரண்டத்தனையான பலம். ஒரு மாறாவை ருசித்தவர்கள் 12 நீரோட்டை கொடுத்தவர். ஒரு மாறாவை ருசித்தவர்களுக்கு 12 நீரோட்டை கொடுத்தவர். உனக்கு செய்ய மாட்டாரா? கொஞ்ச காலம் இயேசுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், கொஞ்ச காலம் இயேசுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பாடிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த நோட்டம் ஜெயத்துடன் பலியாக காணிக்கையாக, பலியாக காணிக்கையாக படைத்தேன் உமக்காக, பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. கைகளை உயர்த்தி என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏழை நான் என்றும் உம்மடிமை. கொஞ்ச காலம், கொஞ்ச காலம் இயேசுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், இந்த துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பாடிந்து ஆனந்த எந்த நோட்டம் ஜெயத்துடன் மூடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் விசுவாசத்தை துவக்கினவர் அதை முடிக்க வல்லவராயிருக்கிறார். இலக்கை நோக்கி தொடர நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை செய்வாராக. வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் உனக்கு நியமித்த ஓட்டத்தை நீ கிறிஸ்துவை நோக்கி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். இக்காலத்து பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதிருங்கள். இது உங்கள் முடிவல்ல, இது ஒரு புதிய துவக்கம். கர்த்தர் அப்படியே செய்வாரா? இன்று ஒரு மாறாவை நீங்கள் ஆமே அந்த அனுபவத்தில் நீங்க இருக்கலாம். இதற்கு பிரதிபலனாய் 12 நீரூட்டை தகப்பன் வைத்திருக்கிறார். நீ சுதந்திரிக்க போகிறாய். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் நிச்சயம் அதை சுதந்திரிப்போம். கர்த்தர் அப்படியே உங்களை ஆட்கொண்டு நடத்துவாராக. எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.